பப்ஜி வி சாட் உட்பட நூற்று பதினெட்டு கைபேசி செயல்களுக்கு தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவம் இடையே ஏற்பட்ட மோதலையடுத்து டிக்டாக் உள்ளிட்ட சீனாவுடன் தொடர்புடைய ஐம்பத்து ஒன்பது கைபேசி செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்தது இந்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்படும் பப்ஜி பி உட்பட நூற்று பதினெட்டு கைபேசி செயலிகள் தனிநபர் தகவல்களை சட்டவிரோதமாக திருடி பிறருக்கு பகிர்வதாகவும் புகார்கள் வந்ததாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது இதனால் நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் ஆபத்தானது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீய நோக்கத்துடன் செயல்படும் இந்த கைபேசி செயல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் பரிந்துரை செய்தது இதையடுத்து நூற்று பதினெட்டு கைபேசி செயல்களுக்கு தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்